ஹலோ நட்புக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மூக்கிரட்டை கீரை குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் மூக்கிரட்டை கீரை 2 பிடி அளவு, வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை தாளிப்பதற்கு மிளகு சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், புளி 1 கோலிக்குண்டு அளவு. வாணலியில் எண்ணெய் வைத்து வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த மிளகையும் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். இதை 2 விதமாக செய்யலாங்க இந்த குழம்பு. நான் செய்ய போகிறது அரைச்சி விட்டு செய்ய போகிறேன். இன்னொரு விதமாக காரக்குழம்பு மாதிரி செஞ்சு அதுலேயும் இந்த கீரையை போடலாம். அரைச்சி விட்டு செய்கிறதுனால யாரும் பசங்க சாப்பிடும்போது இந்த கீரையை தூக்கி போட வாய்ப்பில்லை. அப்படியே அரைச்சிடுறதுனால ஈஸியாக உள்ளே போயிடும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ அந்த மூக்கிரட்டை கீரையை இதில் போட்டுக்கலாம். அந்த இலையையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்க்கு இந்த இலை அப்படி ஒரு அரு மருந்துங்க. இப்போ இந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி கீரை எல்லாத்தையும் மிக்சி கப்புக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அது கூட இந்த மிளகாத்தூளையும் போட்டுக்கோங்க. புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இதில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லா புளி அந்த கீரை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா தலைன்னு கொதிக்கணும். கொதித்து நல்லா கெட்டியாகணும். இந்த குழம்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இப்போது அந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மூக்கிரட்டை கீரை குழம்பு ரெடி.